ஹை ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குரூப் டூ எலமெண்ட்ஸுங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் பெரிலியம். அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் பெரிலியம், அதாவது சார் அனாமலஸ் பிஹேவியர்னு பார்த்தோன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹவ் டு டேக் எ குரூப் டூ எலமெண்ட்ஸ். அந்த குரூப் டூ எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ அந்த எலமெண்ட்டில் ஆனால் பெரிலியம் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம் எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் பெரிலியம் மட்டும் ஒரு சர்டன் டிஃப்ரெண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்குறது தான் இந்த அனாமலஸ் பிஹேவியர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஏ ரீசன் ஃபார் த அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் பெரிலியம். ஏன் சார் பெரிலியமுக்கு மட்டும் ஒரு அனாமலஸ் ஒரு தனித்துவமான ஒரு சிறப்பு பண்பு இருக்குது, அதை ஏன் நம்ம பார்க்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். இட் ஹேஸ் ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை போலரைசிங் பவர். இட் ஹேஸ் ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை போலரைசிங் பவர். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியம், பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் 4. ஸோ பெரிலியமோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு சொன்னோம், 4. ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தோம்னா கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான், தென் எல் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ தி சைஸ் இஸ் வெரி வெரி ஸ்மால் கம்பேர் அதர் எலமெண்ட் இன் சேம் குரூப். கம்பேர் அதர் எலமெண்ட் இன் சேம் குரூப். தென் பெரிலியம்க்கு அடுத்து இருக்கிற சர்டனாக அடுத்து இருக்கிற எலமெண்ட் என்னென்னு பார்த்தோன்னா மெக்னீஷியம் Mg12, அதுக்கடுத்து பார்த்தோன்னா கால்சியம் 20, ஸ்டான்சியமோட அட்டாமிக் நம்பர் 38, பேரியம் 56, ரேடியம் 88. ஸோ பாருங்கள், மெக்னீஷியம் அட்டாமிக் நம்பர் 4, ஆனால் மெக்னீஷியமோடது 12. அப்போது மெக்னீஷியமுக்கும் பெரிலியம் ரெண்டுத்துக்கிட்ட எவ்வளோ அட்டாமிக் நம்பர் டிஃப்ரென்ஸ் வருது, 8 எலக்ட்ரான்ஸ் டிஃப்ரென்ஸ் வருது. அடுத்து அதை விட அடுத்தது கால்சியம், அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ரேடியம், அதுக்கடுத்து பேரியம் சொல்லி. ஸோ இருக்க இருக்க ஸ்டான்சியம் ரேடியம் பேரியம் என்ன பண்ண சைஸ் இருக்க இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுதான் ஃபஸ்ட் ரீசன், இட் ஹேஸ் ஸ்மால் சைஸ். இட் ஹேஸ் ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை போலரைசிங் பவர். ஸோ ரொம்ப ஈஸி என்ன பண்ணும், போலரைசேஷன் ஆகிடும். தென் ஏ ரிலேட்டிவ்லி ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அண்ட் அயனைசேஷன் என்தால்பி அஸ் கம்பேர்ட் டு அதர் மெம்பர்ஸ். ஸோ இதில் பார்க்கும்போது இதோட அந்த அயனைசேஷன் என்தால்பி, அயனைசேஷன் எனர்ஜி என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா அதை விட அதிகமாகவும் இருக்கும். தென் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். தென் ஆப்சன்ஸ் ஆஃப் வேக்கன் டி ஆர்பிட்டல் இன் ஏ வேலன்ஷியல். ஸோ இதில் பார்த்தோன்னா டி ஆர்பிட்டலுங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ அதுவுமே இதோட ஒரு அனாமலஸ். ஆனால் மற்ற குரூப் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா அந்த டி ஆர்பிட்டலுங்கிறது ஆப்சன்ஸில் இருக்கும், ஆனால் இதில் கிடையவே கிடையாது. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. இது ஒரு முக்கியமான 3 மார்க் க்வெஸ்சன். இப்போ ரைட் அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் பெரிலியம் கேட்பாங்க, இந்த டேபிளை எழுதினாலே போதுமானது. ஓகே, தென் ஏ கம்பேரிசன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பெரிலியம் வித் அதர் எலமெண்ட். ஸோ அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா இந்த எலமெண்ட்டை எப்படி மற்ற எலமெண்ட்ஸ் கூட எப்படி கம்பேர் பண்ணுறாங்க, அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி இது எப்படி எல்லாம் இது கூட கம்பேர் பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இங்கே ஃபார்ம்ஸ் கோவேலன்ட் காம்பவுண்ட். ஃபார்ம் கோவேலன்ட் காம்பவுண்ட். இந்த பெரிலியம் என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா தே ஆர் மேக் கோவேலன்ட் காம்பவுண்ட். நமக்கு ஏற்கனவே கோவேலண்ட்டாக என்னென்னு தெரிஞ்சிருக்கும், திரும்ப சொல்கிறேன், கோவேலண்ட் இஸ் நத்திங் பட் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ண போகிறது, நமக்கு மியூச்சுவலாக ஷேர் ஆகி நமக்கு பாண்டை ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ இன்னி பெர்லியம் ஃபார்ம் கோவேலன்ட் காம்பவுண்ட். அது என்னென்ன சார் கோவேலன்ட் காம்பவுண்ட், அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார்னு பார்த்தோன்னா BeO, பெர்லியம் ஆக்சைடு, பெரிலியம் குளோரைடு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அன் பெர்லியம் கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பெரிலியம் கோவேலன்ட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது. அப்போ அதர் எலமெண்ட்ல என்ன மாதிரி பாண்டை சார் ஃபார்ம் பண்ணு பார்த்தோம்னா தேர் ஃபார்ம் அயானிக் காம்பவுண்ட்ஸ். தேர் ஃபார்ம் அயானிக் காம்பவுண்ட்ஸ். அயானிக் காம்பவுண்ட் இஸ் நத்திங் பட் அயானிக் பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் ஏ டூ அயான்ஸ். ரெண்டு அயான்ஸ் கடையில் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸில் பாண்டு ஃபார்ம் பண்ணும், அது அயானிக் பாண்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் குளோரைடு Mg2+ அண்ட் Cl2-. Mg2+ அண்டு Cl. அண்ட் இதே போல் கால்சியம் குளோரைட் Ca2+Cl2-. ஸோ என்ன பண்ணால் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் சைடில் நமக்கு ஃபார்ம் பண்ணும். சார் ஒய் வென் ஏ பெரிலியம் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம் அ கோவேலன்ட் காம்பவுண்ட். இது எல்லாமே ஏன் சார் கோவேலன்ட் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அனாமலஸ் பிஹேவியர். அனாமலஸ் பிஹேவியர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம், இட் ஹேஸ் ஸ்மால் சைஸ் அண்ட் ஹை போலரைசிங் பவர். ஸோ அந்த சைஸு சின்னதாக இருக்கிறதுனாலையும் தென் அதே போல் போலரைசிங் பவர் அதிகமாக இருக்கிறதுனால தான் தே ஆர் ஃபார்ம் அ கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? தென் செகண்ட் திங், ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். பெரிலியம் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ஹை மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் அண்ட் அதர் எலமெண்ட் எல்லாமே லோ மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ். ஏன் சார்னு பார்த்தோன்னா சைஸுங்கிறது ரொம்ப கம்மியானது ஒன்று. தென் தேர்ட் திங், டஸ் நாட் ரியாக்ட் வித் வாட்டர் ஈவன் அட் எலிவேட்டட் டெம்பரேச்சர்ஸ்.
ஸோ நீங்கள் நம்ம டெம்பரேச்சர் நம்ம என்ன தான் நம்ம அதை ஆல்டர்னேட் பண்ணாலுமே தே ஆர் டஸ் நாட் ரியாக்ட் வித் வாட்டர். வாட்டர் கூட அவ்வளோ சீக்கிரமாக என்ன பண்ணாதுன்னு பார்த்தா த டஸ் நாட் ரியாக்ட், வாட்டர் கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. த ரீசன், இதுக்கு மொத்தம் ரெண்டு விதமான ரீசன் இருக்கு ஏன் வாட்டர் கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகலான்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் திங் ஹை அயனைசேஷன் எனர்ஜி. ஹை அயனைசேஷன் எனர்ஜி, இதோட அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் சார் ரொம்ப அதிகமான அயனைசேஷன் எனர்ஜி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ பெர்லியம் கே ஷெல்லில் ரெண்டு எலக்ட்ரானும், எல் ஷெல்லில் பார்த்தோம்னா ரெண்டு எலக்ட்ரானும் நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் தென் இங்கே இருக்க நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் ஹாவ் அ ஹை அட்ராக்ஷன் பிட்வீன் செகண்ட் ஷெல். இப்போ நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷெல் கே, அதுக்கு அடுத்து இருக்கிறது எல். ஸோ அப்போ அங்கே எலக்ட்ரானும் ரொம்ப அதிகமாக இல்லை, எட்டு எலக்ட்ரான் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான் தான் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ வென் அ செகண்ட் ஷெல் ஆர் ஹாவ் ஹை அஃபினிட்டி, ஹை அட்ராக்ஷன் வித் நியூக்ளியஸ். ஸோ அதனால தான் அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால தான் இது என்ன பண்ணுறது கிடையாதுன்னா வாட்டர் கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுறது கிடையாது. அண்ட் ஆல்சோ இன்னொரு ரீசன் என்ன சொல்லலான்னு பார்த்தோன்னா சைஸு. ஸோ இப்போ வாட்டர் மாலிகுல் எடுத்தோம்னா சிங்கிள் மாலிகுல் இருக்காது, நிறைய செயின்டு மாலிகுல், நிறைய வாட்டர் மாலிகுல்ஸ் கிளப் இருக்கும். அது கூட ஒரு சிங்கிளான ஸ்மாலர் மாலிகுல் பெர்லியம் போயிட்டு என்ன பண்ணாதான் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆக முடியாது. அண்ட் தென் அதர் எலமெண்ட்ஸ் ஆர் ரியாக்ட் வித் வாட்டர். ஸோ இதெல்லாமே என்ன பண்ண பார்த்தா வாட்டர் கூட ரொம்ப ஈஸியாகவே நமக்கு என்ன பண்ணால் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆக ஹைட்ராக்சைட் காம்பவுண்ட்ஸ் நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஓகே, டஸ் நாட் கம்பைன் டைரக்ட்லி வித் ஹைட்ரஜன். இங்கே என்ன பண்ண போகிறது கிடையாதுன்னா டேரெக்டாக ஹைட்ரஜன் கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. என்ன காரணம்னு பார்த்தோன்னா தி ரீசன் இஸ் லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட். இதோட அந்த ஆக்சிடேஷன் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியானது. ஸோ ஏன் சார் ஆக்சிடேஷன் நம்பர் கம்மியாக இருக்குன்னு பார்த்தோன்னா அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால. இது என்ன பண்ணாதுன்னா அது இது மற்ற ஹைட்ரஜன் கூட அவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. ஆனால் மற்ற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் மெக்னீஷியம் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், ஸ்டான்சியம் பேரியம் எல்லாமே என்ன பண்ணால் தி ஆர் ஈஸிலி ரியாக்ட். ஏன்னா இதோட அயனைசேஷன் எனர்ஜிஸ் எல்லாமே என்ன பண்ணால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, தென் லாஸ்ட் ஒன் இட் டஸ் நாட் கம்பைன் டைரக்ட்லி வித் ஹாலஜன்ஸ். டஸ் நாட் கம்பைன் டைரக்ட்லி வித் ஹாலஜன்ஸ் என்ன பண்ணாதுன்னு பார்த்தோம்னா ஹாலஜன்ஸ் கூட ரொம்ப சீக்கிரமாக ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகாது. இது லாஸ்ட்டில் ரெண்டுத்துக்குமே ஒரே இன்னொரு ரீசன் ஒன்று சொல்லணும். இந்த ரெண்டு காம்பவுண்டுக்குமே ஒரே ரீசன் பார்த்தோம்னா லோ ஆக்சிடேஷன் நம்பர் அண்ட் தென் டஸ் நாட் ஈஸிலி டொனேட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இது என்ன பண்ணாதுன்னா ஈஸி எலக்ட்ரானாக அங்கேருந்து டொனேட் பண்ணவே பண்ண போகிறது கிடையாது. எப்படி சொல்கிறேன் புரியுதுங்களா? ஸோ இப்போ கே ஷெல்லு எல் ஷெல்லில் ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும், இந்த ரெண்டு எலக்ட்ரான்லேருந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக எலக்ட்ரான்ஸை எடுத்துட முடியாது. ஸோ அப்படி எலக்ட்ரான்ஸ் எடுக்க முடியாதனால ஹாலஜன் அண்ட் ஹைட்ரஜன்ஸுங்கிறது இது கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. ஆனால் மற்ற காம்பவுண்ட் எல்லாமே என்ன பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிடும். அண்ட் தென் எலக்ட்ரோ வேலண்ட்டுங்கிற காம்பவுண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபார்ம் பண்ணும். அது என்ன சார் எலக்ட்ரோ வேலண்ட்னு ஒன்று புதுசாக சொல்கிறீங்களே சார்? எலக்ட்ரோ வேலண்டாக ஒரு காம்பவுண்ட் எடுத்தோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பி. ஸோ ஏ இஸ் அ மெட்டாலிக் இன் நேச்சர், பி இஸ் அ நான் மெட்டாலிக் இன் நேச்சர். ஸோ ஒரு மெட்டல் ஒன் ஆர் டூ ஆர் மோர் எலக்ட்ரான்ஸை நான் மெட்டலுக்கு டொனேட் பண்ணுறது, அது இஸ் கால்டு எலக்ட்ரோ வேலண்ட். ஓகேவா? அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் எலக்ட்ரோ அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் குளோரைட் இந்த மாதிரி காம்பவுண்ட் எல்லாமே என்ன பண்ணால் எலக்ட்ரான்ஸை நான் மெட்டலுக்கு டொனேட் பண்ண வேண்டிய, மெட்டல் டொனேட் எலக்ட்ரான் டு நான் மெட்டல், அதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் எலக்ட்ரோ வேலண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் 1, 2, 3, 4, 5 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். பெர்லியம் ஃபார்ம் கோவேலண்ட் காம்பவுண்ட், பெர்லியம் என்ன பண்ணும் கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும், மற்ற குரூப் அயானிக் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த ரீசனும் ஏற்கனவே சொல்லியாச்சு, சைஸு போலரைசிங் பவர், அதுக்கு எல்லாமே சைஸ் லார்ஜராக இருக்கும். தென் ஹை மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட், அங்கே லோ மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட். டஸ் நாட் ரியாக்ட் வித் வாட்டர், வாட்டர் கூட என்ன பண்ண போகிறது கிடையாது ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது, ஆனால் மற்ற குரூப் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். டஸ் நாட் கம்பைன் டைரக்ட்லி வித் ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் கூட அவ்வளோ சீக்கிரமாக கம்பைன் ஆக போகிறது கிடையாது. இந்த குரூப் எல்லாமே என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் கூட அது ஈஸியாக ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும்ப்பா. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா ஹாலஜன்ஸ் கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது. அப்படியே ஹாலஜன்ஸ் கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆனால் தே ஆர் ஃபார்ம் அ கோவேலண்ட் பாண்ட். ஆனால் அங்கே என்ன பண்ணால் ரியாக்ஷனுக்கு டேரெக்டாக ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும், ஆனால் அங்கே என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோ வேலண்ட் காம்பவுண்ட் பாண்டை நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் திங் ஏ ஹைட்ராக்சைட் அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் பெர்லியம் ஆர் ஆம்ஃபோட்ரிக் இன் நேச்சர் ஆர் ஆம்ஃபோட்ரிக். ஏற்கனவே அந்த ஆம்ஃபோட்ரிக்ங்கிறத பற்றி நம்ம ஹைட்ரஜன் லெசனில் படிச்சிருப்போம். ஆம்ஃபோட்ரிக் இஸ் நத்திங் பட் வென் எ சேம் காம்பவுண்ட் ரியாக்ட் வித் ஆசிட் ஆஸ் வெல் அஸ் பேஸ். ஆசிட் கூடையும் பேஸ் கூடையும் என்ன பண்ணணும்னா ஒரே டைமில் நமக்கு ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம் ஆம்ஃபோட்ரிக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியம் ஆக்சைட் ரியாக்ட் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ பெரிலியம் ஆக்சைடு என்ன பண்ண போதுன்னு பார்த்தோன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிட்டு பெரிலியம் குளோரைடு ப்ளஸ் H2Oங்கிற காம்பவுண்ட் என்ன பண்ணால் இட் வில் பி ஃபார்ம். ஓகேவா? ஸோ இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஆசிட். ஸோ பெரிலியம் ஆக்சைடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட சேர்ந்து பெரிலியம் குளோரைடுங்கிற ஒரு சால்ட்டை நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. தென் செகண்ட் திங் இதுக்கு பேசிக் ஒரு ப்ரூஃப் ஒன்று பார்க்கணும். த சேம் பெர்லியம் ஆக்சைடு ப்ளஸ் 2 மோல் ஆஃப் NaOH
NaOH gives NA2BeO. இது ஒரு சோடியம் சால்ட் நமக்கு என்ன பண்ணால் இந்த சேம் H2O நமக்கு என்ன பண்ணால் கிடைக்கும். த சேம் பெரிலியம் ஆக்சைடு ரியாக்ட் வித் பேஸ் டு ஃபார்ம் அ சால்ட். இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா ஒரு பேஸ் கூட ஆசிட் கூட இன்வால்வ் ஆகி ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. பேஸ் கூட இன்வால்வ் ஆகி நமக்கு என்ன பண்ணுது ஒரு சால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ வென் த ஹைட்ராக்சைட் அண்ட் ஆக்சைட்ஸ் ஆஃப் பெரிலியம் ஆர் ஆம்ஃபோட்ரிக். ஸோ இந்த பெரிலியமோட ஆக்சைட்ல ஹைட்ராக்சைட் ஆக்சைட்ஸ் நம்ம என்னென்னு சொல்லலாம் ஆம்ஃபோட்ரிக். ஆம்ஃபோட்ரிக் இஸ் நத்திங் பட் த காம்பவுண்ட் போத் ரியாக்ட் வித் ஆசிட் ஆஸ் வெல் அஸ் பேஸ். ஓகே, தென் செகண்ட் திங் பேசிக் இன் நேச்சர். ஸோ இங்கே இருக்கிற காம்பவுண்ட் எல்லாமே பேசிக் இன் நேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH ட்வைஸ் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ தீஸ் ஆர் ஆல் பேசிக் இன் நேச்சர் தென் செகண்ட் ஒன் இட் இஸ் நாட் ரெடியலி அட்டாக்டு பை ஆசிட் பிகாஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் ஆக்சைடு ஃபுல்லிம். இந்த காம்பவுண்ட் என்ன பண்ணாதுன்னு பார்த்தோன்னா ஆசிட்ல டேரெக்டாக அட்டாக் ஆகாது, மேலே ஒரு லேயர் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். தென் ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ரேடியலி அட்டாக்டு பை ஆசிட், மேலே அந்த லேயருங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் பெரிலியம் கார்பைட் எவால்வ் மீத்தேன் வித் வாட்டர். ஸோ கார்பைடு கார்பைடுங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, நம்மளோட மெட்டல் கார்பன் கூட சேர்ந்த ஒரு காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் Be2C பெரிலியம் கார்பைட். இப்போ இந்த பெரிலியம் கார்பைட் என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா வாட்டர் கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிட்டு தே ஆர் எமிட் மீத்தேன் எப்போதுமே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கார்பைடு வாட்டர் மாலிக்குள் கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆனிச்சுன்னா தே ஆர் ப்ரொடியூஸ் அசிட்டிலின் கேஸ். எந்த கேஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தோன்னா அசிட்டிலின் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அசிட்டிலின் ஆர் ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்மளோட பெரிலியம் கார்பைட் மட்டும் என்ன பண்ணா, பெரிலியமோட கார்பைட் என்ன பண்ணாதுன்னா அசிட்டிலின் கேஸஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. தே ஆர் ப்ரொடியூஸ் ஒன்லி எ மீத்தேன் சிங்கிள் பாண்டட் காம்பவுண்டை தான் என்ன பண்ண பார்த்தோன்னா ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியம் கார்பைட் ரியாக்ட் வித் 4 மோல்ஸ் ஆஃப் H2O. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற ஒரு சிங்கிள் கார்பன் இங்கே இருக்கிற 4-8 ஹைட்ரஜன்லேருந்து என்ன பண்ண போகிறோம்னா 4 ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு தே ஆர் ஃபார்ம் CH4 அண்டு BeOH ட்வைஸ் பெரிலியம் ஹைட்ராக்சைடு. நமக்கு என்ன கிடைக்கும், பெரிலியம் ஹைட்ராக்சைடுங்கிறது நமக்கு அப்பியர் ஆகும்ப்பா. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வென் பெரிலியம் வாஸ் ரியாக்ட் வித் வாட்டர் பெரிலியம் கார்பைட் வாஸ் ரியாக்ட் வித் வாட்டர் டு ப்ரொடியூஸ் மீத்தேன். இதை தான் ப்ரொடியூஸ் பண்ணோம், மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகேவா சார், ஒய் மீத்தேன் ப்ரொடியூஸ், ஏன் சார் மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா இந்த சைஸ் இஸ் வெரி ஸ்மாலர் இன் ஒன். பட் அதர் கார்பைட் மற்ற குரூப் செகண்ட் குரூப்பில் இருக்க மற்ற எல்லா கார்பைடுமே என்ன பண்ணால் தே ஆர் எவால்வ் அசிட்டிலின் வித் வாட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லாருமே அந்த மாம்பழம் பழுக்க வைக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ மாம்பழம் என்ன ஆகும் பார்த்தோம்னா காயை பறிச்சுட்டு போய் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பழுக்க வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா கீழே வைக்கோல் இல்லை பேப்பர் ஏதோ போட்டு அது மாங்காய் எல்லாத்தையும் அடிக்கி மேலே என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கோல் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் அது கூட கல் வச்சு பழுக்க வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடையெல்லாம் பார்த்தோன்னா ரைடு ஃபுட் கார்பரேஷன்லேருந்துலாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரைடு வச்சு அந்த மாம்பழத்தை பிடிப்பாங்க, சாப்பிடக்கூடாது. ஸோ அது எப்படி பழுக்க வைப்பாங்கன்னு பார்த்தோன்னா சுண்ணாம்பு கல் மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். அது என்ன கல்னு பார்த்தோன்னா கால்சியம் கார்பைடுங்கிற அந்த கல். ஸோ இந்த கல்லை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வச்சுருவாங்க. உள்ள வச்சுட்டு மேலே என்ன பண்ணும், லைட்டாக தண்ணியோ இல்லை அட்மாஸ்பியர் இருக்க வாட்டர் வேப்பர் கூட என்ன பண்ணுன்னா அது ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகிடும். ஸோ இன்வால்வ் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தோன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடும் அண்டு அசிட்டிலின் கேஸும் நமக்கு என்ன பண்ணுன்னா ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் அசிட் என்ன கேஸ் கிடைக்கும், அசிட்டிலின் கேஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த அசிட்டிலின் கேஸ் தான் என்ன பண்ணுன்னா அந்த மேங்கோ என்ன பண்ணால் ரிப்பெயின் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த பெரிலியம் கார்பைட் இதை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும், மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் மற்ற எல்லா கார்பைடுமே என்ன பண்ணுன்னா அசிட்டிலின் கேஸ் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு பெட்டர் எக்ஸாம்பிள் அந்த மாங்காய் பழுக்க வைக்கிறதையே சொல்லலாம். தென் எ சால்ட் ஆஃப் பெரிலியம் ஆர் எக்ஸ்டென்சிவ்லி ஹைட்ரோலைஸ்டு அண்ட் தென் இட் இஸ் ஆல்சோ ஏ ஹைட்ரலைஸ்டு. ஸோ இந்த பெரிலியமோட என்ன பண்ணணும், சால்ட் எல்லாமே ஹைட்ரலைஸ் ஆகும், இதுவும் ஹைட்ரலைஸ் ஆகக்கூடிய ஒரு காம்பனண்ட் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டயகனல் ரிலேஷன். சாரி, டயகனல் ரிலேஷன்ஷிப் டயகனல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் பெரிலியம் சிமிலியாரிட்டிஸ் பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஆர் டயகனல் ரிலேஷன். ரெண்டுத்துக்கு இடையில இருக்க டயகனல் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அல்கலி மெட்டல் அல்கலி எர்த் மெட்டலை பார்க்கும்போது பெரிலியமுக்கும் அலுமினியமுக்கும் இடையில என்ன பண்ணால் டயகனல் ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெரிலியம் எங்கிறது குரூப் 2 எலமெண்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட். தென் அதே போல் அலுமினியம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா அலுமினியம் ஸோ டயகனல் ரிலேஷன்ஷிப் வித் அலுமினியம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா பி பிளாக்ல இருக்கிற ஒரு குரூப். ஓகேவா, இன் திஸ் கேஸ் சைஸ் ஆஃப் அன் அயன் பெரிலியமோட சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 0.45
0.45 angstrom. அதே போல் அலுமினியமோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 0.54 angstrom. ஸோ பெர்லியமோட அந்த ரேடியஸ் சைஸ் பெர்லியம் Be2+ஓட சைஸ் 0.45, Al3+ அதாவது போரான் ஃபேமிலியில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற அலுமினியமோட சைஸ் ரேடியஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.54 angstrom. ஆனால் இது ரெண்டு க்ளோஸரில் கிடையாது. அண்ட் இந்த சார்ஜ் பர் யூனிட் ஏரியா, இது ரெண்டு தோட சார்ஜ் எவ்வளோ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 2.36 and 2.50. பெர்லியமோட சார்ஜ் 2.36, அலுமினியமோட சார்ஜ் 2.50. ஸோ கிட்டத்தட்ட இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரெண்டுமே ஒன்று தான். இதோடைய பெர்லியமோட எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூ 1.5, அலுமினியமோட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 1.5. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயம்லாம் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுறோம், டயகனல் ரிலேஷன்ஷிப் நாம எடுத்துக்கோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது, பெரிலியம் குளோரைட் ஃபார்ம் ஏ டைமெரிக் ஸ்ட்ரக்சர் வித் அலுமினியம் குளோரைட் வித் குளோரின் பிரிட்ஜஸ். பின் பெரிலியம் குளோரைட் ஆல்சோ ஃபார்ம் அ பாலிமெரிக் செயின் ஸ்ட்ரக்சர் வித் அடிஷன் ஆஃப் டைமர். போத் எ சாலிபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட் அஸ் எ ஸ்ட்ராங் லியூஸ் ஆசிட். இந்த ரெண்டு காம்பவுண்டுமே என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா தேர் ஃபார்ம் எ குளோரின் கூட சேர்ந்து ஒரு ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியம் குளோரைடு. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா பெரிலியம் குளோரின் அடுத்து இங்கே ஒரு பெர்லியம். ஸோ இப்போ என்ன பண்ணால் ஒரு டைமெரிக் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். அதே போல் என்ன பண்ணு பார்த்தோம்னா த சேம் இன் அலுமினியம். செகண்ட் பாயிண்ட், எ பெரிலியம் ஹைட்ராக்சைட் டிசால்வ் இன் எக்ஸஸ் ஆஃப் அல்கலி அண்ட் கிவ்ஸ் எ பெரிலேட் அயன். பெரிலியம் ஹைட்ராக்சைட் அண்ட் ஹைட்ரஜன் ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைட் கிவ்ஸ் எ அலுமினேட் அயன். ஸோ பெரிலியம் ஹைட்ராக்சைட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் கரைக்கிறோம். நமக்கு என்ன கிடைக்கணும், Be(OH)2- பெரிலேட் அயன்ங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும். த சேம் திங் அலுமினியம் வாட்டரில் நம்ம எக்ஸஸ் ஆஃப் அல்கலி டிசால்வ் பண்ணும்போது we will get aluminate ion. நமக்கு என்ன கிடைக்கும், அலுமினேட் அயனும் கிடைக்கும். தேர்ட் திங், பெரிலியம் அண்ட் அலுமினியம் அயான்ஸ் ஹவ் அ ஸ்ட்ராங் டெண்டன்சி டு ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸஸ். இது என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா நிறைய காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியம் ஃப்ளூரின் கூட சேர்ந்து கிடைக்கும். அதே போல் அலுமினியம் என்ன பண்ணால் ஃப்ளூரின் கூட சேர்ந்து ஒரு காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். போத் பெரிலியம் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைட் ஆர் ஆம்ஃபோட்ரிக் நேச்சர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆம்ஃபோட்ரிக். ஆம்ஃபோட்ரிக்னா என்னது, ஆசிட்லேயும் பேஸ்லையும் ஒரே மாதிரி ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. சேம் கேரக்டர் அலுமினியம். இந்த கார்பைட்ஸ் ஆஃப் பெரிலியம் லைக் அலுமினியம் கார்பைட் கிவ்ஸ் மீத்தேன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, குரூப் 2 எலமெண்ட்டில் பெரிலியமோட கார்பைட் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா வாட்டர் கூட சேர்ந்து மீத்தேன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. சேம் கேரக்டர் இன் அலுமினியம். போத் பெரிலியம் அண்ட் அலுமினியம் கேன் ரெண்டர்ட் இன் பாசிவ் பை நைட்ரிக் ஆசிட். இதுனா நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். தேர் ஸ்லைட்டர் அப்படியே கொஞ்சம் டம்ப் ஆகி தான் இருக்கும். என்ன ரீசன் பார்த்தோன்னா தேர் ஹாவ் அ ஆக்சைட் லேயர், அது மேலே ஒரு லேயர் ஒன்று ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, ஆக்சைட் ஃபிலிம் லேயர் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரெசென்ட் இருக்குப்பா. இதுவுமே ஒரு முக்கியமான 5 மார்க் க்வெஸ்சன் இல்லை 3 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த 6 பாயிண்ட்ஸுமே எழுதணும். ஓகே.